இந்த மாதிரி தற்காப்பு விஷயம் ஒரு நல்ல விஷயம். பிகாஸ் கண்டிப்பா இப்ப இருக்க காலகட்டத்துல உமனுக்கு கண்டிப்பா தேவையான விஷயங்கள் தான் இப்ப பண்றாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் மூணு நாள் நடக்குது. ஸோ மித்த பேரண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் பார்த்து உங்களுக்கு உங்க வீட்டுல இருக்க பொன் பசங்களை கூட்டிட்டு வாங்க, காட்டுங்க, இதை எப்படி இன்னும் கத்துக்க வைங்க. பிகாஸ் இது ஒரு லெவல் இல்லை, இது அடுத்த லெவல்ல நீங்க தான் அவங்கள கொண்டு போய் வைக்கணும். பிகாஸ் கண்டிப்பா நம்ம லேடிஸ் கேர்ள்ஸ் எவ்ரிபடி கண்டிப்பா வேற லெவலுக்கு தான் நம்ம போறோம், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா வந்து அந்த காலத்துல உமன் வந்து வீட்டுல சமைக்கிறது, வெளியே வரமாட்டேன், இப்படி போத்திட்டு வணக்கங்க அப்படி இருக்க லெவல்ல வந்து இப்ப வந்து இந்திரா காந்தி மாதிரி பெரிய லெவல் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கோம், சிஎம் லெவலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னுமே என்ன இருக்கு அச்சீவ்மெண்ட்ஸ், ஸோ நல்ல விஷயம். ப்ளீஸ் கைஸ் இது எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த ஈவெண்ட் இவ்வளவு தூரம் ரொம்ப கிராண்டியரா பண்ணியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ கேர்ள்ஸ் இன்னும் எல்லாருக்கும் பரப்பி எல்லாரும் இதை கத்துக்க வைங்க, இன்னும் கொண்டு போங்க ஃபார்வர்ட். ஆக்சுவலி இது ஒலிம்பிக் கேம்ங்க, ஒலிம்பிக்ல வந்து ஆக்சுவலி வின் ஜெயிப்போம் தோப்போம்னு ஒன்று இருக்கு. பட் இது அப்படி கிடையாது, இதுல இந்த ஜெயிக்கிறத விட தோக்கிறதுக்கு வந்து ஒரு சில நல்ல விஷயம். ஏன்னா லைஃப்லயே நிறைய விஷயம் அதிலே கத்துக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லதோ, ஆக்சுவலி ஃபிட்னஸ்க்கும் நல்லது பட் ஸ்போர்ட்ஸ்க்கும் நல்லது, ஐ மீன் பார்ட்டிசிபேட் பண்ண. பட் இது தற்காப்புன்னு வந்து நிறைய விஷயங்களுக்கு நல்லதாக போச்சு. ஒரு தைரியமா ஒரு பொம்பளை பிள்ளை எங்க வேணா போகலாம் செய்யலாம், ஈக்குவலி வரத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தானேங்க. கண்டிப்பா நிறைய விருப்பம் தேவைதான். பிகாஸ் இப்ப இருக்கிற காலகட்டம் ரொம்ப பேடா தான் இருக்கு, ரொம்ப டேஞ்சரா இருக்கு. நைட்டு தான் வெளியே போக முடியாது, இப்ப காலையில வெளியே போக முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு நாட்டு நிலவரம். பட் இப்ப பரவாயில்ல, கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் சில ஆப்ஸ் கொடுக்குறாங்க, உடனே அலர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தன்னை எப்படி காப்பாத்துறது, இப்ப பேரண்ட்ஸ் எடுத்தீங்களா இப்ப எல்லா பசங்களுக்கும் சொல்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூணு வயசுலயே வந்து பேட் டச் குட் டச் அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அதுவே நல்ல விஷயம் தாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு அது தெரியல, உங்களுக்கே தெரியும், எத்தனை சின்ன குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய விநியோகி, இப்போ இந்த த்ரீ டேஸ் நடக்குதுல்ல, அதனால ரிக்வெஸ்டிங் நிறைய இங்கே. இப்போ நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன், நிறைய பேரண்ட்ஸ் உங்கள் பசங்களை கூட்டிட்டு வாங்க, காட்டுங்க இது என்ன. ஸோ அவங்களுக்கும் தெரியும், அவங்களும் இதில் ஜாயின் பண்ணுவாங்க, இன்னும் அவங்களுக்கும் இன்னும் தன்னம்பிக்கை தைரியம் நிறைய வருங்க. இட்ஸ் சம்திங் வெரி நைஸ். எங்கள் காலகட்டம் எங்களுக்கு கிடைக்கல, இப்போ இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ கிடைச்சிக்க பெரிய லக்கு தான். எனக்கு இவங்களெல்லாம் இப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா, அடுத்தது இப்ப ரஜினி சார் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அவர் ஜோடியா பண்ணியிருந்தேன். அடுத்தது வந்து அனுபமா கூட ஒன்று ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு, படங்கள் வரிசை ஃபைல் அப்ல இருக்கு. சந்தோஷமா இருக்குங்க, வாழ்த்துக்கள் விஜய் சாருக்கு. அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன், நல்ல விஷயம், மக்களுக்கு நிறைய நல்லா செய்யணும் ஆசைப்படுறாரு, நல்ல விஷயம் தான். நாங்கள் சோசியல் சர்வீஸ் பண்றது பெரிய விஷயம் தாங்க. அண்ட் நான் மக்கள் கட்சி தாங்க, மக்களுக்கு நானே பேசிக்கா நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்றேன். ஸோ நான் மக்களுக்காக தான், ஸோ நான் எந்த கட்சியும் கிடையாதுங்க.